அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சம்பளத்திலிருந்து ஐடி பிடித்தமாக, அதாவது வருமான வரி பிடித்தமாக, எவ்வளவு தொகை பிடிக்கப்பட உள்ளது என்பதை நம்மளுடைய களஞ்சியம் வெப்சைட் மூலமாக எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். களஞ்சியம் ஆப் டைப் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகு. இந்த களஞ்சியம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு லாக்இனுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு லாக்இன் சொல்லிவிட்டு இதில் எம்ப்ளாயி அப்படி ஐடிங்கிற இடத்துல உங்களுக்கான ஐடியை வந்து டைப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்குரிய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி தான் இதனுடைய ஐடியா இருக்குது. ஸோ உங்களுடைய ஐடியை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிற கீழே முதல் டைட்டிலாக இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மூணு லைனை கிளிக் பண்ணோன்னே ஹெச்ஆர் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து திரும்ப கிளிக் பண்ணுங்கள். திரும்ப ஹோம் சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையா டைட்டில் வந்திருக்கு. எஸ்ஆர் வியூ, அதே மாதிரி அட்வான்சஸ் எல்லாமே வந்திருக்கு. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த அமுக்குரிய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து நிறையா டைட்டில் வரும். இதில் லாஸ்ட்டுக்கு மோத இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இந்த மந்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து மந்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மே 1/2024. ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேப்டலில் கொடுங்க. கொடுத்தோன்னே லோடிங் ஆக ஆரம்பிக்கு. லோட் ஆனோடனே மே 2024 வந்திருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறி இருக்குது. இந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அப்படின்னா திரும்ப வந்து லோட் ஆக ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி இது வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து திரும்ப மொதல் பேஜ் ஓப்பன் ஆகி இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் ரெக்யூஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூஸ்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு நிறையா வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணணும். அதில் லாஸ்ட்டாக அவுட்புட்டு கீழே வியூ அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த வியூ அவுட்புட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால எனக்கு எகைன் வந்திருக்கு. உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கு. டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆனோடனே மேலே ஓப்பன் சொல்லிட்டு வரீங்க. இந்த ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து மொத்த சேலரி எவ்வளவு, இதில் வந்து பிடித்தம் எவ்வளவு, இதெல்லாமே நீங்கள் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வந்து இதில் வந்து டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு வரி. இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடியதை வந்து 11 டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து மாத ஊதியமாக மாத பிடித்தமாக உங்களுக்கு வந்து பிடிக்கப்பட உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து லாஸ்ட் காலத்தில் வந்து ஒரு 50,000 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 50,000த்தை 11 டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்வார்கள். ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி தான் உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட உள்ளது. ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து என்னென்னா இந்த டிடக்ஷன் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த பிடித்தம் வந்து சரியான இதாக பிடித்தமாக இருக்கும். ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஐடியை பயன்படுத்தி நம்மளுடைய களஞ்சியம் வெப்சைட் மூலமாக நம்மளுடைய பிடித்தம் எவ்வளவு அப்படிங்கிறத எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.